வணக்கம் இப்போது முதல் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் இன்றைய செய்திகளை பார்க்க முன்னர் முதலில் தலைப்பு செய்திகளை பார்ப்போம் கொரோனாவினால் மூடப்பட்ட பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பம் பதினோரு நிபந்தனைகளின் கீழ் பல்கலைக்கழக இறுதியாண்டு மாணவர்களுக்கான கற்றல் நடவடிக்கைகளுக்கு சந்தர்ப்பம் வாகன விபத்தொன்றில் உயிரிழப்பை ஏற்படுத்திய குசால் மெந்திசுக்கு நீதிமன்றில் பிணை கொரோனாவின் பின்னர் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்த மட்டத்தில் இரண்டாயிரத்து எழுபத்தி ஆறு தொற்றாலைகளில் நூற்று அறுபத்தி இரண்டு பேர் மாத்திரமே வைத்தியசாலைகளில் ஆஸ்திரேலியாவில் கொரோனா உக்கிரம் நூறு வருடங்களின் பின்னர் விக்டோரியா நியூ சவுத் வேல்ஸ் மாநில எல்லைக்கு பூட்டு அவை தலைப்பு தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் பக்கம் செல்லலாம் கொரோனா வைரஸ் பரவலை அடுத்து மூடப்பட்டிருந்த பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின இன்றைய தினம் ஐந்து பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் தரங்களில் கல்வி பயிலும் மாணவர்கள் மாத்திரமே பாடசாலைகளுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் தரம் பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் தரங்களின் கல்வி நடவடிக்கைகள் காலை ஏழு முப்பது முதல் பிற்பகல் மூன்று முப்பது வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தரம் ஐந்து மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறும் காரணமாக கடந்த மார்ச் மாதம் பதிமூன்றாம் தொகுதியிலிருந்து நாடலாவிய ரீதியில் சகல பாடசாலைகளும் மூடப்பட்டன அறணறி வகுப்புகள் மற்றும் மேலதிக வகுப்புகளையும் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த வாரம் பாடசாலைகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் பாடசாலை பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட கல்விசாரா ஊழியர்கள் பாடசாலை முகாமைத்துவ பிரிவினர் ஆகியோர் பாடசாலைகளுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் கடந்த ஒரு வார காலமாக பாடசாலை கல்வி நடவடிக்கைகளுக்கான நேர அட்டவணை தயாரித்தல் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை தயார்படுத்துதல் மற்றும் பாடசாலைகளில் கிருமி தொற்று நீக்கம் உள்ளிட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன இந்நிலையிலேயே இன்றைய தினம் இரண்டாம் கட்டமாக பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி மாணவர்கள் பாடசாலைகளுக்கு வருகை தந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது பாடசாலைகளுக்கும் மாணவர்களின் வருகை சிறந்த மட்டத்தில் காணப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் கல்வி அமைச்சர் டலஸ் அழக பாடசாலைகளுக்கு விஜயம் மேற்கொண்டு முன்னெடுக்கப்படும் சுகாதார வழிமுறைகளை பார்வையிட்டார் மாத்தரை மஹிந்த ராஜபக்ஷ கல்லூரிக்கு சென்ற அமைச்சர் மாணவர்களிடம் சுமூகமாக கலந்துரையாடினார் மாத்தரை சுஜாதா மகளிர் கல்லூரி மற்றும் ஆரம்ப பிரிவுகளுக்கும் கல்வி அமைச்சர் விஜயம் செய்தார் மாணவர்களுடன் ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சை தொடர்பிலும் அமைச்சர் கலந்துரையாடினார் கல்வினால் நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கும் விஜயம் செய்கின்றனர் மாணவர்களுக்கு உரிய பாடசாலைகள் இல்லை அமைச்சனால் வழங்கப்பட்ட வழிமுறைகள்மை தொடர்பில் எந்த இடத்திலும் முன்வைக்கப்படவில்லை முழு நாட்டுக்கும் கூற முடியும் சகல பெற்றோர்களும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகள் பாடசாலைகளில் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் அதே போன்று உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் பெற்றோர்களிடம் கேட்டேன் குறைந்தபட்சம் மூன்று வாரங்களாவது தேவை என்பதை பெரும்பான்மையான பிள்ளைகளின் கோரிக்கை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கல்வி அமைச்சின் ஆணையாள பேச்சுவை நடத்தி மாணவர்களுக்கு தீர்மானத்தை பெறுவோம் அதனால்தான் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை பரீட்சைகளை பிற்போடுவதாக நான் தெரிவித்தேன் நாங்கள் பாடசாலைகள் ஆரம்பித்தவுடன் அதிபர்களுடன் ஆசிரியர்களுடன் மாணவர்களுடன் கலந்துரையாடி உரிய தீர்மானத்தை எடுப்போம் என்று நாட்டின் சகல பாகங்களிலும் உள்ள பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகளிலும் கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பமாகியுள்ளன யாழ் மத்திய கல்லூரி யாழ் வேம்படி உயர்தர பாடசாலை யாழ் ஹோலி ஃபேமிலி மகளிர் பாடசாலை மாணவர்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி பாடசாலைகளுக்கு செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பாடசாலைகளுக்கு மாணவர்கள் ஆர்வத்துடன் செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பாடசாலைகளில் மாணவர்களின் உடல் வெப்பநிலை அளவிடப்படுவது கைகழுவுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை சமூக இடைவெளி பேணப்படும் நடைமுறை என்பனவற்றை காணக்கூடியதாக இருந்தது பல்கலைக்கழக இறுதியாண்டு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை பதினோரு நிபந்தனைகளின் கீழ் இன்று முதல் ஆரம்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது சுகாதார பரிந்துரைகளும் அவற்றுள் உள்ளடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதூங்க தெரிவித்தார்

நூலகங்களில் பயணப்பட வேண்டும் பல்கலைக்கழகங்களை மீள ஆரம்பிக்கும் போது கருத்தரங்குகள் செயல்முறை வகுப்புகளை நிறைவு செய்து நேரடியாக பரீட்சைக்கான பயிடங்களின் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் பரீட்சை இடம்பெறுவதற்கு முன்னர் நடத்தப்படும் எந்த ஒரு ஆய்வு நடவடிக்கையின் போதும் நேரத்தை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நான்கு வாரங்களுக்கு கூடுதலாக இருக்கக்கூடாது இறுதியாண்டு ஆண்டு வைத்தியப்பூட எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு பதிவிட பயிற்சியை வழங்க முடியும் இதனைப் போன்று பல் மருத்துவம் ஆயுர்வேதம் இறுதியாண்டு மாணவர்களுக்கும் பதிவிட பயிற்சி வழங்கப்பட வேண்டும் பயிற்சி மற்றும் பரீட்சை நடவடிக்கை நிறைவடைந்தவுடன் எந்த ஒரு தேவைக்காகவும் பல்கலைக்கழகங்களில் தங்கி இருக்க முடியாது விளையாட்டு போட்டிகள் சமூக செயற்பாடுகள் உள்ளிட்ட எந்த ஒரு செயற்பாடுகளுக்கும் இந்த காலப்பகுதியில் ஒன்று கூட முடியாது பல்கலைக்கழக உபவேந்தர்களும் அழைக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை குறித்து ஆராய்ந்த பின்னரே அது தொடர்பிலான முடிவுகளை எடுக்க வேண்டும் உயர்கல்வி நிறுவனங்களுக்காக சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள சுகாதார நல விடயங்கள் அடங்கிய சுற்று நிரூபங்கள் தொடர்ந்து அமலில் இருக்கும் பல்கலைக்கழக நடவடிக்கைகளை சுமூகமாக முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான கல்வி மற்றும் கல் கல்விசாரா ஊழியர்களின் எண்ணிக்கையை தேர்வு செய்யும் அதிகாரம் உபவேந்தர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் அணி வீரர் குசால் மெண்டிஸ் செலுத்திய வாகனத்தில் மோதுண்டு நவர் ஒருவர் பலியாகியுள்ள நிலையில் குசால் மெண்டிஸ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார் இந்நிலையில் அவருக்கு நீதிமன்றில் பிணை வழங்கப்பட்டுள்ளது பானந்துரை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பழைய காலி வீதியின் வீதியின்டுவ பிரதேசத்தில் நேற்று அதிகாலை குறித்த விபத்து இடம்பெற்றது வாகனத்தில் மோதுண்ட துவிச்சக்கர வண்டியை செலுத்திய உயிரிழந்துள்ளார் அதன் பின்னர் கைது செய்யப்பட்ட குசால் நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார் அவரது சாரதி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்த மேலதை நீதவான் சந்தன கலங் சூரியா உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொடுக்குமாறும் உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் இறுதி கிரியைகளுக்கு இன்றைய தினம் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் பானந்துரை வடக்கு கொரக்கப்புல பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய நபராவார் நாட்டில் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எழுபத்து ஆறாக அதிகரித்துள்ளது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிக காணப்படுவதோடு நூற்று அறுபத்தி இரண்டு பேர் மாத்திரமே தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டாயிரத்து எழுபத்தி ஆறு கொரோனா தொற்றாளர்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர் அவர்களில் எண்ணூற்று எண்பத்து ஐந்து பேர் கடற்படை வீரர்கள் என சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் முப்பத்து எட்டு பேர் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு ஜிந்துபெட்டி பிரதேசத்தில் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளரிடம் மேற்கொள்ளப்பட்ட மீள் பரிசோதனையின் போது அவருக்கு நோய் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்து அவர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் வெளிக்காந்த கந்தக்காடு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர் அவர்கள் ராணுவத்திற்கு சொந்தமான ஐந்து பஸ் வண்டிகளூடாக மீள வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை தாயகத்திற்கு அழைத்து வரும் வேலை திட்டத்தின் கீழ் இருந்து இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் இன்று அதிகாலை நாடு திரும்பினர் பிசிஆர் சி பரிசோதனையின் பின்னர் அவர்கள் தனிமைப்படுத்தல் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை இருந்து ஏழு பயணிகள் கட்டார் விமானத்தினூடாக நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் சிரிக்கொத்தவை கைப்பற்றுவதற்கான புரட்சியை ஐக்கிய தேசிய கட்சியிடம் வழங்கிவிட்டு நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான பயணத்தில் தன்னோடு இணைந்து கொள்ளுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஹம்பாந்தோதை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார் அமைச்சர் சாமல் ராஜபக்சே உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலர் குறித்த சந்திப்பில் இணைந்திருந்தனர் உயரம் என்றால் செக்யூரிட்டி குட்டை என்றால் தொழிலாளி என்ற முறை தனது முறையல்லவெனவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இதன் போது தெரிவித்தார் முழு நாட்டிற்கான அபிவிருத்திக்காக அர்ப்பணிப்பதே தனது நோக்கம் எனவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார் இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெற வேண்டும் அவரது உற்பத்திக்காக நானூற்று ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பை ஒதுக்கீடு செய்து கை பேட்டை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் பாரிய தொழிற்சாலைகள் என்பன ஆரம்பிக்கப்படும் அதற்கான காணியை பெற்றுக்கொள்ள அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது சீனாவிலிருந்து டயர் தொழிற்சாலை ஒன்று இங்கு வரவுள்ளது இலங்கையிலிருந்து நூற்றுக்கு முப்பத்து ஐந்து வீத ரப்பரை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதனூடாகவும் கூடுதலான தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படும் கங்கை மற்றும் கங்கையின் நீரை எப்படி தெற்குக்கு கொண்டு வருவது என்பது குறித்த வேலை திட்டமும் து அதற்கான நிதி ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து வருடங்களில் கடந்த அரசாங்கம் இவை அனைத்தையும் நிறுத்தியது சஜித் பிரேமதாசவுக்கு இதனை செய்வதற்கான எந்த ஒரு தேவையும் இருக்கவில்லை அவரது பதாகைகளை காட்சிப்படுத்துவதற்கான தேவையே இருந்தது பிரதேச அபிவிருத்தி குறித்த அவசியம் அவருக்கு இருக்க வேண்டும் இருந்த விடயங்களை முன்னுக்கு கொண்டு வரவில்லை ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் இரண்டாக பிளவுபட்டுள்ளது ஒன்றினையும் வாய்ப்பில்லை அவர்களுக்கு எங்களை தோற்கடிக்கும் போராட்டம் இல்லை நாங்கள் வெற்றி வருவோம் என்று தெரியும் அவர்கள் சிரிக்கொத்தவை கைப்பற்றுவதற்கான போராட்டமே இடம்பெறுகிறது என்ற இருக்கின்றனர் மக்கள் முடிவொன்றை எடுக்க வேண்டும் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கட்டும் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு மக்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் வடக்காக இருக்கட்டும் தெற்காக இருக்கட்டும் கிழக்கு மேற்காக இருக்கட்டும் மலேகமாக இருக்கட்டும் முழு நாடு என்ற அடிப்படையில் அபிவிருத்தியை முன்னெடுப்பதற்கான திட்டத்தில் எங்களுடன் இணைந்து கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களிடமும் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த காலங்களில் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வழங்கிய பணத்திற்காக அரசாங்கத்திற்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் எதிர்காலத்தில் அமையவுள்ள தமது அரசாங்கத்தில் அவ்வாறான அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொது ஜன பெரமனுவின் மற்றொரு மக்கள் சந்திப்பு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அம்பலாந்தோட்டை பிரதேசத்தில் இடம்பெற்றது தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளர்களுக்கு கிடைக்கப்பெறும் வரப்பிரசாதங்களில் கட்சி மாறுவதற்கான எந்தவொரு சந்தர்ப்பத்தையும் வழங்கப் போவதில்லை என பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் சேவையாற்றக்கூடிய கட்சிக்கே மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார் இவ்வருடத்தில் ஐயாயிரம் மில்லியன் டாலர்களை கடனாக செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அதற்கான நிதியை திரட்ட முடியும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் மக்கள் சந்திப்பு சந்திப்பொன்று கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இடம்பெற்றது ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் குறித்து மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டனர் இந்நிலையில் மக்களுக்கான நிவாரணங்களை ஐக்கிய தேசிய கட்சிக்கு மாத்திரமே வழங்க முடியும் என கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார் எங்களுக்கு இவ்வருடம் ஐயாயிரம் மில்லியன் டாலர்களை கடனாக செலுத்த வேண்டியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி என்பதை கூறிக்கொள்கிறேன் ஓராம் ஆண்டு மறை பெருமானத்தில் பொருளாதாரம் சென்ற போது அதனை ஒரே வருடத்தில் நேர் பெருமானமாக மாற்றினேன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்ற போது முடிந்து விட்டதாக எல்லோரும் குறிப்பிட்டனர் நான் சென்று நிவாரணங்களை பெற்றுக் கொண்டு வந்தேன் நான் மீண்டும் செல்கிறேன் அந்த ஒரு தொகுதியை பெற்று அங்கீகாரமே எனக்கு வேண்டும் தற்போது ஒவ்வொருவரின் வீட்டையும் தட்டி பணம் பெறுகின்றன செய்வதை விரைவாக செய்ய வேண்டும் பொது தேர்தலுக்கான பிரசார பணிகள் சூடுபிடித்துள்ள நிலையில் தேர்தல் களத்தில் வேட்பாளர்கள் தெரிவித்த கருத்துகள் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எங்க மூணு பேருக்கு வாக்களிச்சிங்க நான் திகாம்பரம் அவர்கள் திலக்கராஜ் அவர்களுக்கு அது மூணு பேரும் வேலை செஞ்சிருக்கிறோம் மலையகத்துக்கு இந்த முறை நாங்க மூணு பேரும் வெத்தினா திலகராஜ் அவர்கள் நேஷனல் சீட்ல உள்ளுக்கு வராரு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல தந்தையின் கட்சியை பாவித்து ஒருபோதும் வியாபார அரசியல் செய்ய நான் விட மாட்டேன் இதற்காக தான் இம்முறை தேர்தலில் நான் களமிறங்கி இருக்கிறேன் நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்றால் நூற்றி முப்பது கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காடிகள் இராணுவப்படியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு இவையெல்லாம் முக்கியமல்ல அரசியல் தீர்வு என்கின்ற விடயத்தில்தான் நாங்கள் அக்கறையாக இருக்கின்றோம் அந்த அரசியல் தீர்வு என்ற கூட நாங்கள் செய்யக்கூடிய நிலைக்கு நாங்கள் நெருங்கிக் கொண்டிருந்தோம் அந்த நகலினை மூட்டில் ரெண்டு பெரும்பான்மையோடு பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற இருக்கின்ற போதுதான் இந்த பாராளுமன்றத்தை ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் குழப்பி அடித்தார்கள் எங்களுடைய இப்போது இருக்கின்ற பிரதம மந்திரி அவர்கள் கடந்த ஐந்து வருட காலங்களிலே பலவிதமான சிக்கல்களை தமிழ் மக்கள் முகம் வேண்டி வந்திருந்தது என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய தலைமைத்துவம் சரியாக அமையவில்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த தீர்வு வருகின்றது என்றால் பதினேழில் வருவதென்று வருவதாக கூறினார்கள் பதினெட்டில் பத்தொன்பதில் தீ இந்த தீர்வு வந்துவிட்டது என்றெல்லாம் கூறினார்கள் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை கல்முனை சாய்ந்த மருதி நமது உடன்பிறப்புகளின் உறவில் மாற்றங்களை கொண்டு வந்து பக்கத்திலே இருக்கின்ற தமிழர்களோடும் நாங்கள் சொல்ல வேண்டும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களையும் எங்களையும் பகைத்து பிரித்து விளையாடுகிறார்கள் ஏன் சுமந்திரனும் டிஎன்ஏயும் ரௌஃபக்கீமும் விஷாலுமாக சேர்ந்து ரணில் விக்கிரமசிங்கவை பிரதமராக்க முடியுமாக இருந்தால் மைத்திரியை ஜனாதிபதியாக்க முடியுமாக இருந்தால் ஏன் கல்முனையின் தமிழர் முஸ்லீம்களின் பிரச்சினைகளை உங்களால் ஏன் தீர்க்க முடியாமல் போனது ஆனால் கல்முனை நகரம் தொடர்ந்தும் புண்ணாக இருக்காது என்கின்ற அந்த செய்தியை நாங்கள் நெடுந்திருப்பதை பேசுகிறோம் කතුගර ජනතාවට විශාල මෙවරක් කරලා තියෙනවා විස 2015 ஆம் ஆண்டு மீண்டும் அரசாங்கத்தினை பொறுப்பேற்ற ஐக்கிய தேசிய கட்சி ஏழு பேச்சஸ் காணியுடன் தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுத்துள்ளது கட்சியில் கையிரளித்தல் காரணமாக அந்த நிதி மீண்டும் திரைசெறியினை சென்று விட்டது ஆகவே எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் பயனில்லை மக்கள் பிரச்சினையினை தீர்க்காவிட்டாலும் பயனில்லை இம்முறை நடைபெறவுள்ள பொதுத்தேர்தலில் மொட்டுக்கு வாக்களிப்பதன் மூலம் அம்பாறை பிராந்தியத்தை தமிழ் சிங்களம் முஸ்லிம் மக்களின் ஐக்கிய பூமியாக மாற்றி இலங்கையில் ஒரு முன்னுதாரண நகராக திகழச் செய்வோம் என் மீதும் எமது ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ மீது நம்பிக்கை கொண்டு மொட்டுக்கு வாக்களித்து எம்மை வெல்ல எல்லா இன மக்களினதும் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்போம் நமது அரசாங்கம் பொய் சொல்லி மக்களையே மாற்ற மாட்டாது செய்வதைத்தான் சொல்வார்கள் சொல்வதைத்தான் செய்வார்கள் எம்மை நம்பிக்கையோடு வாக்களித்து வெல்ல வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பயணிகள் போக்குவரத்து சேவைக்காக எழுபது புதிய ரயில் பட்டிகளை கொள்வனவு செய்வதற்கும் சரக்கு போக்குவரத்திற்கான கொள்கலன்களை களஞ்சியப்படுத்துவதற்கு தேவையான இருபது அடுக்குகளை கொள்வனவு செய்வதற்குமான நிதி ஒத்துழைப்புகளை வழங்க இந்தோனேஷிய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கான இந்தோனேஷிய தூதுவர் அமரவீரவை சந்தித்த போதே அது தொடர்பிலான இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளது இந்த வழங்க அதன் போது இணக்கம் வெளியிட்டுள்ளது கனியவள அமைச்சில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது குறைத்த புகையரது பெட்டிகள் மற்றும் அடுக்குகள் இந்தோனேஷிய அரசு நிறுவனம் ஒன்றிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன ஏற்கனவே அங்கு உற்பத்தி செய்யப்பட்ட புகையரத பெட்டி மற்றும் அடுக்குகளை இலங்கைக்கு இறக்குமதி செய்திருந்தால் அவற்றின் தரம் தொடர்பிலான அறிக்கை ஒன்றை பெற்றுத்தருமாறு புகையரத சேவைகள் பொது அமைச்சர் தூர இடங்களிலிருந்து மரக்கறி அரிசி பல வகைகளை புகையிரதூடாக கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுப்பதனூடாக எண்ணிக்கையிலான லாரி உள்ளிட்ட வாகனங்கள் கொழும்பிற்குள் உள்நுழைவதை தடுக்க முடியும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதனை போன்று இருபத்தி எட்டு பஸ் வண்டிகளில் பயணிப்போரை ஒரு புகையரத்தில் அழைத்து செல்ல முடியும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சி இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இன்று இரவு எட்டு மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்